வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு ஒன்று நினைத்தா என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள். மலர்களே, சிரித்துக் கொண்டே இருங்கள். உதிர்வதாயிருந்தால் எங்கள் விதவை சகோதரிகளின் கூந்தலில் உதறுங்கள். அவர்களும் சிரிக்கட்டும். தண்டபாணி தெய்வமே, மருதமலையானே, என் அப்பனே, முருகா, கூப்பிட்டீங்களா? வந்துட்டேன். யாரா அவன்? முருகனை கூப்பிட்டு அனுமார் வந்து நிக்கிற? ஆமா, தினம் கால கால கூப்பிடுங்க, கிட்ட கொஞ்சம் மாத்திருங்க. ஏன் இப்ப சாமி முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? பொய்யா, பாவம் அனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு. என்ன வாழ மிதிச்சிட்டியா? இல்லப்பா, கால மிதிச்சிட்டேன். என்ன நொண்டிக்கிட்டே வேகமா போறாவன்? அப்பா உட்காந்து காபி போட்டுருக்கு, சக்கரே இல்லாம சப்புன்ல இருக்கு. டேய் டேய் டேய், அது காபி இல்லடா. நான் காபி சாப்பிட்ட டம்ளர கழுவுறதுக்காக தண்ணி ஊத்தி வச்சிருக்கற பாக்கியம். ஆமா, இப்படித்தான் அப்பாட்ட அப்பப்ப அசிங்கப்படுறது. உனக்கு காபி ஒண்ணு உள்ளார அம்மாவை கேட்டு வாங்கிக்க. எங்களுக்கு தெரியும். டேய், நொண்ட மறந்துட்ட. அதுவும் எங்களுக்கு தெரியும். அம்மா அம்மா அம்மா, என்ன பூ இருக்கு அம்மாவை காணா? அம்மா, என்ன ஆச்சு உனக்கு? நான் இங்கதானே நிக்கிறேன், இத வரேன். அப்பா, என்னடா போன வேகத்துல திரும்பி வந்துட்டேன், காபி சாப்பிடலையா? சும்மா இருங்கப்பா, அம்மா உள்ள இருக்காங்கன்னு சொன்னீங்க, காணா காணுமா? பின்ன இது யாரு? அம்மா இல்லன்னா? ஏமா, எங்க இருந்து வர்றீங்க? டேய், சமையல் அறையில இருந்தாண்டா வரேன். ஓஹோ, பக்கத்துல இருந்து நீங்க தானா? ஆமா, நான் செக் செய்யவே இருந்தேன். கேஸ் சிலிண்டர் நினைச்சுல வெளிய வந்துட்டே. அப்பாவி, குனிஞ்சிட்டு இருந்தே நீ. நீங்க வேற பால் பாயல. வெரி ஸ்ட்ராங் காபி. டேய், இங்க பாரு, அப்பா பாரு, கண்ணோ ரெண்டும் எப்படி ஒட்டி போயிருக்கு. அம்மா, டேய், நீங்க கூட வர வர ஏன் கலர் ஆயிட்டீங்களம்மா? தினம் உன்ன பாக்குறேன் இல்லடா மகனே. அதான் என்ன ஆச்சு பசங்களுக்கு? பாசம் அடமழியா பொழியுது இன்னைக்கு? பணமழை தாங்க காரணம். பணமா? ஆமா, நம்ம பிரபா எழுதின கவிதை எல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்குது இல்ல, அதுக்கு பணம் மணி ஆர்டர்ல வருது. டேய், இந்த விஷயத்தை யார் அம்மா கிட்ட சொன்னது? பிரபா தான்டா என்கிட்ட சொன்னா. ஏமா, சொல்லிட்டு எங்கம்மா போனா? பணத்தை வாங்குறதுக்கு அவன் போயிட்டான். போயிட்டானா? பிரேக் இல்லையா? ஒரு ரீபாக் ஷூவா? ஒன்னு கூட குறைச்சுக்கங்கப்பா, ஒரு ஊசிய போட்டு விடுகடா ஐயா. இப்ப ஐஸ் இருந்தா போதுடா. அப்ப 1000 ரூபாய்? கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. திரிதாத திரிதாத கரகத்தாரிதாத திரிதாத கரகத்தாரிதாத கரகத்தாரிதாத கரகத்தாரிதாத. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. வறுமை கொடுமையே ஓலையிலே கொட்டி வை, கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால் கோடையிலே கொட்டி வை. நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெருங்கே எழுதி ஒட்டி வை. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. Oh,
நடந்து வா நண்பா, பொல்லாத எண்ணத்திலே பெண் மீது மோகத்தில் போதை வரும், எழுந்து வா என் நண்பா. லட்சியங்கள் தோளோடு வெற்றி பெற போராடு, நாளைய வரலாறு வாழும் உன் பேரோடு. பொன்னான எதிர்காலம் அது தன்னாலே உருவாகும். உன் கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. காசு இல்லேடா நண்பா, கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா. வறுமை கொடுமையே மூலையிலே வெட்டி வை, கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால் கூடையிலே கொட்டி வை. நெடும் கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டி வை. கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா, உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா. ராஜா ஹலோ பிரபாகர், எப்படி இருக்க? ஃபைன் சார். வீட்ல அப்பா அம்மா சௌக்கியமா? நல்லா இருக்காங்க சார். என்ன இந்த பக்கம்? இல்ல சார், ரெஃபரன்ஸ்க்காக சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வந்தேன். ஆமா, ஐஏஎஸ் படிச்சிட்டு இருந்தல்ல? ஆமா சார. எந்த லெவல்ல இருக்கு? ரிட்டன் முடிச்சிட்டேன், இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எப்ப கல்யாணம்? சார், ஐஏஎஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான். நீ எழுதினாலே பாஸ் ஆயிடுவேன், உனக்கு என்ன கவலை? நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க ராஜா? சார், பிரபா ஐஏஎஸ் பாஸ் பண்ணும்போது தான் நான் எம்ஏல இருக்க ரெண்டு அரியர்ஸ் முடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேலை தேடி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். தங்கச்சிக்கு வேற அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன். வெரி குட். அதுக்கப்புறம் நானும் ஒரு நல்ல வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிளே செட்டில் ஆகலாம்னு இருக்கேன். பரவாயில்லையே. இப்பெல்லாம் நான் பேப்பர்ல மணமகன் தேவை மட்டும் தான் படிக்கிறேன். இது கூட நல்ல ஐடியாவா தான் பாருங்க. என்னடா ராஜா, அப்புறம் முருகா நல்லா இருக்கியா? ஏய், என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது? என்னப்பா இது, சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான். ஆஞ்சநேயருக்காக மௌன விரதம் இருக்கானா? வெரி குட், நல்ல புள்ள. என்னையா ஒரே புகையா இருக்கு? அது என்னன்னே தெரியல சார், காலையில இருந்து வாயை திறந்தா வெறும் புகையா போகிட்டு இருக்கு. விரதம்னு சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா? அது இருக்கட்டும், வேலை தேடிட்டு இருந்தியே, எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார். முட்டி முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். என்ன பிரபா, எப்படி கலெக்டர் ஆயிடுவான், நான் தபாலி ஆயிருவேன். என்ன எதுக்கு செஞ்சிருக்கீங்க? ட்ரெஸ் எல்லாம் தத்தாச்சு சார். இந்த குறுக்கு ஒண்ணு சிகப்பா போடுவாங்க பாருங்க, ஒரு பட்டை. அதுக்கு தான் செகனால ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், ரிட்டையர்ட் ஆனானே வாங்கிட்டு போட மூதே வீண் இருக்கான். டவாலி அடுத்து கூட பரீட்சை எழுதணுமேப்பா. ஐயோ, இது எவனுமே சொல்லல, சும்மா சொன்னேன். ஓகே गाइस, ஆல் தி பெஸ்ட், வரேன். See you. ஏன்டா அடிக்கிறீங்க? போய் போய் மாஸ்டர் வாயில ஊதுறது. என்னடா லேடி சண்டா, லேடி சண்டா. ஏண்டா கலர் புல்ல ஒரு லெட்டர் கையில வச்சிட்டேவா தெரியுது? கற்பனி படிப்பா.
பிரியமானவரே, என்னை உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். அதுதான் தவறாமல் படிக்கிறேனே உங்கள் கைமலர் உதிர்த்த கவிதைகளை. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, ஓராயிரம் முறைகள் வாசிக்கிறேன். என் சுவாசம் போல் அவற்றை நேசிக்கிறேன். எனக்குள் ஒரு புது உலகம் விரிகிறது. கவிதை எழுதும் உங்கள் கை எனக்கு ஒரு கடிதம் எழுதாதா? எதிர்பார்க்கிறேன் பிரியமுடன் உங்கள் கவிதை பெண். பிரபா, அந்த கையெழுத்தை மட்டும் பாரு. கையெழுத்தே இவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு நீயே யோசனை பண்ணி பாரு. உன் கையெழுத்து கூட தான் அழகா இருக்கு, அதுக்கு நீ கண்ணாடி போய் பாடுறா. அழக பத்தி நீ பேசாத, இந்த மூக்க மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கா. ஐயா, இந்த இன்சூர் பண்ண கம்பெனி பேர் என்னங்க? அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஐயோ, இது எப்பவுமே இப்படிதான் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருப்பான். பிரபா, பொண்ணு ரொம்ப சின்சியரா லெட்டர் போட்டிருக்கு, பதில் எழுதுற. கண்டிப்பா கண்டிப்பா. பிரபா, எழுதும் போது என்ன பத்தி ஒரு 1.5 வரி சேர்த்து எழுது. Please help me, no? I'll help you. Come. Thank you, thank you, thank you. Lakshmi, ஒண்ணு இது கழுத்துல போட்டுக்க, இல்ல மூடி பீரோல எடுத்து வை. எதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கட பரப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? இந்த நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்க, இந்த புடவையெல்லாம் கட்டி கசக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ வருத்தப்படுறதும் நியாயம்தான், என்ன கொஞ்சம் லேட்டா வருத்தப்படுற அவ்வளவுதான். போதுமே, உங்க ஜோக்கு நீங்க தான் சிரிச்சுக்கணும். கோச்சுக்காத, எங்க குடும்பத்திலேயே இது ஒரு வழக்கம். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள, எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே புள்ள, அதே மாதிரி நமக்கும் பிரபா ஒரே பிள்ளையா வந்து போனதுதான். வீட்டுல பொண்ணே பொறுக்கல. போயிட்டு போகுது, நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வராமையா போயிடுவா, அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்ப்போம். அந்த மருமகளையே மகளா தனிச்சுப்போமே. நினைக்கலாம், இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்குங்க. சரி, யாரு? நானா? ஆமா.
தகதோ காற்றில் தலையாடிரு கச்சன்னி தோன்றியதோ போயிருந்தான் சொல்லவா சொல்லு
நீயே சொல்ற. சொல்ல முடியாத அளவுக்கு வாயில குத்தி போட்டு என்ன சொல்ல சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. தெரியல 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 என்னன்னு சொல்லண்டா. வாய முறா வாய முறா அசைப்பட ராமா. டேய் ராஜா இப்ப என்ன சொல்றான் தெரியுமாடா? என்ன என்னன்னு இன்னும் எத்தனை நாள் தான் அப்படி பேசுறதாவே இருப்பீங்க? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தலுமா இருந்தா எங்களை மாதிரி பாக்குறவங்க கண்ணுக்கு எவ்வளவு லட்சணமா இருக்கும் அப்படின்னாடா. என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தன் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். சரி நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டேன்டா. அதுக்கு என்ன தெரியுமாடா, நேரே கைய புடிச்சு கூட்டி வந்து குழம்பு போடாத குழம்பு போடாத குன்றுவன் குழம்பு போடாத. அடக்கமான பொண்ணு தானே வேணும். இது நேத்து தான் அடக்கமான பொண்ணு, அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கின்றான்டா. கேட்டா உன் முகர கட்டைக்கு இது பத்தாதாங்கிறான். உன்னையே ராஜா விடு விடு, மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். விடா தப்பிச்சு ஓடி வாடா. விடா அவன் அவன் நிக்கிறான் பாரு. அவன் ஓடா ஓடி போடா. விடா எழுந்திரிச்சு ஓடி போடா. டேய் ராஸ்கல். டேய் பிரபா வரேன். என்ன பிரபா லெட்டர் கைமா வந்திருக்க? அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டிருப்பா. என்ன பத்தி எழுதி சொல்லல? அதான் கேட்டு எழுதி பாப்போம். இருக்கு காட்டுறக்காண்டி கொண்டு வந்திருக்கான். இல்லடா எழுதி இருக்கால நிறைய எழுதிருக்க, படிச்சு பாரு. பிரியமானவருக்கு நலந்தானா, மலர்களின் வாசம், பறவைகளின் பாஷை, இயற்கையின் அழகு, மாலையின் வசந்தம், இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன். என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற? எல்லாம் ஒன்னாலதான்டா. சும்மா இருந்தாலும் போயிட்டு பதில் எட்டு போடு, என்கரேஜ் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு மட்டும் இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன். சும்மா இரு முருகா, சீரியஸ்னஸ் தெரியாம. டேய் இப்போ இதுக்கு என்னடா பண்ண போறே? பிரியமுள்ள கவிதை பெண்ணுக்கு நீங்கள் விடுத்த மடல் என் விரல்களுக்கு வந்தது. விதையென நான் வீசிய கவிதைகள் போய் விழுந்த இடங்களில் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் என்று நான் யோசித்து பார்த்ததே இல்லை. தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது, குழந்தைகள் தம் பெற்றோரை நேசிப்பது, அண்ணன் தங்கையை, தங்கை அண்ணனை நேசிப்பது, இந்த நேசங்கள் இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை. ஆனால் நட்பு எந்த உறவும் இல்லாமல் இருவர் இணக்கமாய் இருப்பது உறவுகளில் உன்னதமானது. உங்கள் மனதில் காதல் ஏற்பட என்னையும் அறியாமல் நான் காரணமாக இருந்திருக்கிறேன். கனவாய் நினைத்து அதை கலைத்து விடுங்கள். என்றும் நட்போடு நாம் இருப்போம். பிரியங்களுடன் பிரபாகரன். ஏகாம்பரநாதா, இந்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளா அனுப்பி வைப்பா? நல்லர் நல்லர் நல்லர். எதிரில் யார் வரான்னு பார்த்துட்டு காலில் விழுறது இல்ல, காலங்காத்தல. சரி இந்தா 100 ரூபாய் தண்டம் வச்சுக்கோ. ஒரு ஒத்த 100 ரூபாய் பையில வச்சுக்கிறதுக்கு ஒயிட் பேண்ட், ஷர்ட், ரிம்லெஸ் கிளாஸ் இருக்கட்டும். 100 ரூபாய் வர ஏன் விடுவான? என்ன முறைக்கிற? அதான் காசு கொடுத்துட்டேன்ல. வணக்கம் முதலாளி. ஒன்ன ஏண்டா ஃபோன் பண்றது கிடையாது, வீட்டுக்கு வர்றது கிடையாது. நான் ஃபோன் பண்றப்ப நீ வீட்டில் இல்ல. நான் இல்லாதப்ப ஏன் ஃபோன் பண்ற? நான் ஃபோன் பண்ணேன்னு தெரியும்ல, பின்ன ஏன் நீ திருப்பி பண்ணல? என் ஒய்ஃபுக்கு ஞாபகம் மறந்து சொல்ல மறந்துட்டா போல இருக்குல்ல. நானு வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்ல வரலையா? வந்திருக்காங்க. எப்படிமா இருக்கறே? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா. என்ன அப்படி பாக்குறீங்க? பெரிய பொண்ணு. யாரு? நம்ம மீனாவா? ஆமா. ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது, அடையாளமே தெரியல.
ஏம்பா இது வட வடன்னு ஒண்ணு ஒல்லிய ஒண்ண மாதிரியே இருக்கு ரெண்டாவது வால் அது எங்க காணோம் அந்த வால் காலேஜ் போயிருக்கு இவளுக்கு தான் நான் இப்ப மாப்ள தேடிட்டு இருக்கேன் என்னது மாப்ளைய எங்க வீட்ல வச்சிட்டு நீங்க வேற இடத்துல எப்படி மாப்ள பாப்பீங்க ஆமா நீங்க உரிமையா கேக்குறீங்க அவன் ஒண்ணு பேசாம நின்னுட்டு இருக்கான் பாருங்களே என்னங்க என்ன யோசிக்கிறீங்க இல்ல கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் யோசிக்கிறேன் ஓ நல்லா என்னமோ நீங்களே போய் பாருங்க நீங்களே போய் பாருங்க அண்ணா என்ன பண்றா என் புள்ள அடடா ஐயோ ஹாய் மாம் என்ன தம்பி இது என்ன நீ வாய் இப்படி அடுப்படையில உன்ன யார் வெந்துட்டு இருக்க சொன்னாங்க என்னது இது புள்ள அடுப்படையில விட்டுட்டு நீங்க என்ன செஞ்சீங்க ஐயோ அம்மா நான் தான் அவங்க கிச்சன் குள்ள வரவேண்டாம் சொன்னேன் காலையில நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போடிங்களா சாப்பிடாம பசியோட திரும்ப வருவீங்க அதனால ஒரு சேஞ்சுக்காக அம்மாவுக்கு நானே இன்னைக்கு சமையல் ஐயோ என் செல்ல மகனே என்னென்ன ஐட்டம் பண்ணப்பா வாழைக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் சிக்கன் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா எக் ஃப்ரை ஃபிஷ் இவ்வளவும் பண்ணலாம் இருக்கேன் ஆனா இப்போதைக்கு அப்பளம் மட்டும் ஐயோ அப்பளம் பொரிச்சிருக்காங்க அப்பளம் பொரிச்சிருக்காங்க அம்மா எவ்வளவு கஷ்டமான வேலை அம்மா இது எப்ப பொரிக்க தொடங்கின காலையில 7:30 மணிக்கு அப்படியா நாங்க போன உடனே ஆமா 4 hours தான் இருக்கு ஆமா மத்ததெல்லாம் எப்ப பண்ணி முடிப்ப அது கா மணி நேர ஆகலாம் அரை மணி நேர ஆகலாம் ஒரு மணி நேர ஆகலாம் முக்கா மணி நேர ஆகலாம் அம்மா உன் பையன் கையில ஒரு குடுகுடுப்ப கொடுத்து வெளியில அனுப்பு சும்மா இல்ல என்ன உன் பையன் சொல்ற கணக்கு படி பார்த்தா மொத்த சமையல் முடியறதுக்கு ஒரு நாள் ஆகும் போல இருக்கு பரவால பட்டி கிடக்கலாம் ஆமா இருக்கு நம்மால முடியாது சரி உப்பு இருக்கா அதே அப்பளம் பண்ண கம்பெனிக்காரன் போட்டுருப்பா நமக்கு சரி சரி டாடி டாட் எல்லாம் கேட்க வேணாம் போயிட்டு வா இல்லம்மா பசிக்குதுமா பசிக்குதா கண்ணு ஐயோ யோ என் பிள்ளைக்கு பசிக்குதாமே பாக்யம் அந்த கூட எப்படி கொண்டா அதுல சக்கரை பொங்கல் இருக்குது சக்கரை பொங்கலா டாடி புடிங்க புடிங்க இப்படி வா வாங்க 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 அட பசியோட இருப்பல்ல அதுக்கு அத பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன் இந்த சாப்பிடு எப்படி இருக்கு சூப்பர் இனிப்பு இதே மாதிரி சூப்பர் இனிப்பான விஷயம் நான் ஒன்னு சொல்லட்டா என்னம்மா நாங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம் யாருக்கு உனக்குதா நான் பார்க்க சொன்னேனா இல்ல எங்களுக்கு ஒரு மருமக வேண்டாமா அதுக்கு என்ன அவசரம் இல்ல இல்ல பொண்ணு யாரும் தெரிஞ்சு அப்படி பேச மாட்டேன் அப்பா பொண்ணு யாரா இருந்தாலும் சரி ஐஏஎஸ் பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் தம்பி தம்பி இத பாருங்க சாப்பிடாம போறான் அவரை கூப்பிடுங்களேன் தம்பி பிரபா என்ன பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போற பாரு கல்யாணத்தை முடிச்சுட்டு படிக்கலாம் இல்ல உன்ன யார் வேண்டாம் சொன்னாங்க ஏன் படிப்பு முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே ஏன்பா காலையில போய் எல்லாம் உங்களாலதான் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவங்களுக்கு சம்மத சொல்லலான்னு அவன் என் வார்த்தையை தட்ட மாட்டான்னு பெருசா அழட்டிக்கிட்டீங்களே இத பாருங்க பசின்னு உட்காந்த புள்ள சாப்பிடாம எந்திரிச்சு போறான் எங்க போயிட்டு போறான் லட்சுமா போசு இந்த காலத்து பசங்க எவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்ட தாலி ரெடியான்னு கேக்குறான் ஆனா ஒண்ணு மீன அவ கண்ணால பார்த்தான் மாட்டேன்னு சொல்ல மாட்டான் பொத்துனு மடியில விழுந்துருவான் நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி போட்டோ வாங்க விட்டு அமிச்சுட்டு பொண்ணு ஜாதகத்தை வர வழி அக்கா வா தம்பி எங்க ரெண்டு நாளா காணோம் ஃபேக்டரியில நிறைய வேலை அதான் அதாங்க ஸ்டேட்ஸ்ல இருந்து போன் வந்திருக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படியா அக்கா பசிக்குது ஏதாவது இருக்கா ஆ இருக்கு அவரும் வந்துட்டோம் ஒண்ணா சாப்பிடலாம் ஓகே ஹாய் அங்கிள் ஹாய் ஹலோ டார்லிங் என்னடா கல்யாண பொண்ணு டல்லா இருக்க இல்லையே இந்தா என்ன மாமா அது பாரு புடவை நல்லா இருக்க நல்லா இருக்கு உனக்கு தான் எனக்கா ஆமா உனக்கு கல்யாணம் ஆக போகுது இனிமே நீ புடவை கட்டினாதான் நல்லா இருக்கும் கரெக்டா ஆமா வீட்டு சாமெல்லாம் அப்படியே உடையாம இருக்கு வால் இல்லையா அத்தனோட போட்டோ வந்திருக்கு எங்க குடு பாருங்க முடியாது நான் முதல்ல பாப்பேன் என்னடி அது அத்தனோட போட்டோ ஐயையே அம்மா வாச இருட்டு தேவல என்னடி சொல்ற அவ்வளவு செகப்பு அப்படியா குடுறிய அக்கா பாக்கட்டும் மாட்டே அக்கா பார்த்தா அப்செட் ஆயிடுவா எஸ் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுங்க என்னது ஒண்ணுல டாடி என்னது அத்தனோட போட்டோ குடு குடு கமி
என்னங்க என்ன ஐயா கருப்பா இருந்தா பரவாயில்ல என்ன நம்ம பொண்ணு சேவப்பா இருக்கா பட் கருப்பு ஹெல்மெட் பாத்திருக்கா பாத்திருக்கேன் அது மாதிரி இருக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே தலையில ஒரு மூடி கூட இல்லையே ஐயோ கடவுளே அமெரிக்கா அம்ஜி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாமா அப்படி பண்ணலாமே இல்ல உனக்கு தெரியாது பேசாம இரு என்னங்க என்ன சொல்றீங்க நீ ஏ பாரு 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 என்னங்க தலையில முடி இல்லனா கூட விக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அம்மா இல்லடி கண்ணதா உன்னை பார்த்தா என்ன பார்க்கற மாதிரி இருக்கு பாருங்க டாடி என்ன இது ஒரு போட்டோ வச்சிட்டு பாப்பா அழ வச்சிருக்கீங்க கூட பார்க்கலாம் வேஸ்ட் அம்மா அழகான மாப்பிள்ள பாருடி செல்லம் நிலவோடு திரண்டவளா நிலவோடு வளர்ந்தவளா உயிரோடு கலந்தவளா இவள் தானா இவள் தானா இவள் தானா மனதோடு உள்ளவளா நாம் தேடும் நல்லவளா இணையாளும் நல்லவளா இவள் தானா இவள் தானா இவள் தானா என் பணியே மேகத்துடன் ஊர்வலமா கண்களிலே காதலர்கள் போர்க்கணமா மனதோடு உள்ளவரா நாம் தேடும் நல்லவரா இணையாளும் நல்லவரா இவர் தானா இவர் தானா இவர் தானா மழலையாயாகிறேன்
கலையா செய்ததும் மன்மத கலையா சேலையில் அலையா வீசி வரும் பெண்களின் நிலையா பிறந்தவளா நிலவோடு வளர்ந்தவளா உயிரோடு கலந்தவளா இவள் தானா இவள் தானா இவள் தானா மலரோடு பிறந்தவளா நிலவோடு வளர்ந்தவளா உயிரோடு கலந்தவளா இவள் தானா இவள் தானா இவள் தானா வேற கடை பாருங்க சார் கிரெடிட் கார்டு பஞ்சு பண்ணுவீங்களா சாரி சார் வச்சிடலாம் சார் ஒன் செகண்ட் ஆஃப் ஹேண்டுக்கு எவ்வளவு ஃபுல் ஹேண்டுக்கு எவ்வளவு ஆஃப் ஹேண்ட் 300 ஆகும் சார் ஃபுல் ஹேண்டுக்கு 600 ஆகும் சார் ஆமா அப்படினா ஆஃப் ஹேண்டே தச்சிருங்க சரி சார் இறக்க மட்டும் பிடிங்க இவ்வளவுக்கு வச்சிருங்க வரட்ட யாரா ஓ நீங்க தானா முருகா ஓ முன்னாடி ரெண்டு என் அழகு திருமுகத்தை பார்த்ததுனால நீ கண்ணாடியா பிறந்த பலனை அடைஞ்சிட்ட போய்க்க 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 ஏ பிரபா சும்மா கருப்பா கருகருன்னு இருந்தாலும் அழகா படைச்ச ஆண்டவா கண்ணாடி காது கேட்கணும் ஒரு வயலும் சொல்லலையே என்ன பிரபா யாருமே காணா உள்ள எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு போலருக்கு எம்மா என்னமா மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா இனிமேதான் வருவாங்களா அவங்க வரமாட்டாங்கப்பா டேய் ராஜா அம்மா என்ன என்னாச்சுமா இல்லப்பா லதாவை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் யாரோ வேண்டாதவங்க தப்பா கடிதம் எழுதி மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டுட்டாங்க டேய் யார் மேலயாவது உனக்கு சந்தேகம் இருக்கு சொல்ற இந்த ஏரியால தான் யாராவது ஒரு ராஸ்கல் அதை பண்ணிருப்பான் சொல்றானா பிரபா கேக்குறான்ல சொல்லேண்டா அண்ணே நான் தான் அந்த லெட்டர் எழுதி போட்டேன் என்னமா அது பைத்தியக்கார தரமா இருக்கு உன்னை யார் லெட்டர் எழுத சொன்னது இல்லண்ணே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அவங்க என்ன பத்தி விசாரிக்கல நம்ம வசதிய பத்தி தான் விசாரிச்சாங்க 100 பவுன் நகை மாருதி கார் 5 லட்சம் ரூபாய் பணம் இதெல்லாம் என்ன வாழ வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட வரதட்சணை அண்ணனும் அம்மாவும் ஏன் சந்தோஷத்துக்காக சரின்னு சொல்லிட்டாங்க இத கொடுக்கணும்னா யாருக்கிட்டயாவது கடன் வாங்கணும் இல்ல இந்த வீட்டை விக்கணும் அண்ணனையும் அம்மாவையும் கடங்காரங்களாக்கி நடுத்தருவுல நிக்க வச்சு எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அதனாலதான் ஏமா அண்ணன் நான் ஒருத்தர் இல்லையா என்னமா இது ஏய் அந்த மாப்பிளையோட அட்ரஸ் கொடு நான் போய் பாக்குறேன் எதுக்காக அவங்க அப்படி எழுதணும் என்ன பிடிக்கலையா நீங்க கேட்ட வரதட்சணை பிடிக்கல சரி அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க தத்தாவை கல்யாணம் பண்ணீங்க நீங்க கேட்ட வரதட்சணையே நான் கொடுத்துறேன் இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா பையனா சித்தப்பா பையனா இல்ல மாமா பையனா அத்தை பையனா பின்ன யாரு நான் ராஜாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட நண்பர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்வாங்க உண்மையான நட்புனா என்னன்னு இப்போ நான் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி ஒரு நண்பர் ராஜாவுக்கு இருக்காருன்னா வெல் அவரோட தங்கச்சிய நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களோட நட்பை கௌரவிக்கிறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியல திருப்தி தானே தேங்க்யூ அம்மா ஏயா மேல வந்து இடிச்சு இல்ல சாரி கேட்க மாட்டியா என் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க ஏன் உன் ஊர் என்ன ஊட்டியா இல்ல ட்ரிவாண்டம் ஊர் பேரை கேட்டோம்னா ட்ரூம் ட்ரூம்னு உரிமை அடிக்கிற ஓ திருவனந்தபுரமா ஏன் ஊர்ல
நான் நின்னா பொதுக்கூட்டம், பேசுனா மாநாடு, நடந்தா ஊர்வலம், ஓடுனா ஓடுனா ஒலிம்பிக்கிடா ஒலிம்பிக்கிடா என் வென்று. அப்ப ஓடு. என்னது இது? கத்தி அதிக கையில் எடுத்த பண்ணியே பேசிக்கும் போது பொருள் கிடைக்கிற எம்எம் என்ன எதிர்க்கிறான்னு தெரியலையா? தடி இப்ப ஓட்ட பந்து உன்ட கோல்டு மெடல் வாங்கல, என் பேரை மாத்திக்க நீங்க. ஏ வராதா வராதா சின்ன வராதா, என் முருகா அவிர் கட்டலாம் கட்டலாம் வீட்டா. பொறாமடா பொறாம, நான் அழகா இருக்கேன்னு பொறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? என்ன மேல சத்தம்? டேய் மூதேவி, கீழே டயர் போயிடுச்சா? டிரைவர் போச்சா? ஏண்டா இப்படி பேசுறதுக்கே டயர் வெடிச்சிருச்சு. சத்தமா சொல்லிருந்தீங்கன்னா பஸ்ஸே வெடிச்சிருக்குமே. காலேஜ்ல பழைய மெட்டுகள புது புது பாட்டா எடுத்துல அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஊதி விடுங்கிற. ஸ்டிக்கர் போட்டு நெஞ்சுக்குள்ளதான் பவர் கட்டு, நினைச்சாலே இனிக்குள்ளட்டு செல்லம்மா, நீ சிரிச்சாலே சிதறு குட்டு நில்லம்மா, சுடிதார் மிடிய போட்டு ஜோரான நடைய போட்டு அண்ணமே கலகலக்க வைக்கிற, மனச ஊசி நூல் இல்லாமல தட்டிற. கருத்து கருச்சேல கட்டி கடத்தெருவி போற குட்டி, கருங்காய் எறும்பு தின்னா கட்டிடுமா, உன்ன கையால தொட்ட ஏறும் பட்டிடுமா. கோலுசு சத்தம் காதுக்குள்ளதா கேட்கு நித்தம், நிலவாத்தான் ஜலிக்கிறியே இரவுல,
நாம நிரந்தரமாயிருந்திடுவோம் உறவுல. ஏய், என்னடா யோசிக்கிற? இல்ல, இந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். அதானா இது? சூப்பர்ல போடு. சலாம் ஐயா சலாம், எங்க முன்னோருக்கும் சலாம், எங்க சகலருக்கும் சலாம், சந்தோஷம் தான் நமக்கு வேணும் மாம. என் பாட்டு இப்போ உங்களுக்கு இனாம. அப்படி சலாம் ஐயா சலாம், எங்க முன்னோருக்கும் சலாம், எங்க சகலருக்கும் சலாம், சந்தோஷம் தான் நமக்கு வேணும் மாம. என் பாட்டு இப்போ உங்களுக்கு இனாம. அழகழகு சிகர் எல்லாம் கல கலரா போகையில் பார்த்தாலே முறைக்கறிங்க கோபமா, இது பாண்டி நாட்டு கண்ணகியின் சாபமா. நட்சத்திர கம்மலுதா நட்சத்திர கம்மலுதான் நடமாடும் மின்னலுதான் மனவில் வளையலான மாயமா, கனவுல தேவதையா வந்து போற நியாயமா. மஞ்சள் மஞ்சளா மலர வச்சு ஜன ஜனலா பின்னல வச்சு கண்ணாலடா வடிக்கும் கண்ணம்மா, போமத்து பலு தாலடிக்குது பொண்ணம்மா. கண்ணான கண்ணழகி கனிவான பேரழகி செந்தூர சிவப்பழகி வீணம்மா, உசுர உண்டியலா குலுக்குரிய ஏனம்மா. பொண்ணு வீட்டுல அவசரப்படுறாங்க, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது தம்பி. ஏமா, இவங்கதான் உலகத்திலே கடைசி பொண்ணா? வேற பொண்ணே கிடைக்காத? நான் அப்படி சொல்லல, நீ கொஞ்சம் பொறுமையா கேள. உனக்கு அந்த பொண்ணுக்கும் எல்லா பொருத்தமும் அமைஞ்சிருக்குது. இப்ப 4 மாசத்துக்குள்ள உங்க கல்யாணம் நடக்கலன்னா உனக்கு கல்யாண நேரம் வரதுக்கு இன்னும் 7 வருஷம் ஆகுமாமே. யார் சொன்னது? அந்த ஜோசிக்காரன் சொன்னா. ஆமா, யாரோ சொன்னதை நம்புறீங்களே, உங்க மக சொல்றத நம்ப மாட்டீங்களா? ஏமா தம்பி, அவங்க கிட்ட பொண்ணு பார்க்க வரதா சொல்லிட்டேன் பா. வரலன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல பிரபா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. அம்மா, கல்யாணங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சந்தோஷமான விஷயம். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சு பிடிவாதமா எனக்கு பண்ணி வைக்க பாக்குறீங்களா? உங்க மக சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மீனாக்கு அவ மனசு போல ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு. எனக்கு முதல்ல கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நம்ம பொண்ணு வாழ போகிற இடம் எப்படி இருக்குமோன்னு. இப்போ என்ன, ஜஸ்ட் அவளோட அட்ரஸ் மட்டும்தான் மாறியிருக்கு. நம்மளை விட பத்திரமாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு புது சொந்தம் கிடைச்சிருக்கு. ஷி இஸ் வெரி லக்கி. எஸ் டெஃபினெட்லி. ஆனா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் எங்கள் வீட்டில் பயந்துக்கிட்டு தானே இருக்காங்க? பயந்துகிட்டாவது இருக்காங்கல்ல, எங்க வீட்ல நீ வந்ததுக்கு அப்புறம் பயந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க. என்ன நோய் நொடியோ? என்னலையா நோய்? நல்லா இருக்க. இந்த வாய் அத்தா பாத்தியா? மீனா வந்து பாரு, நகலை பாரு. இது மாமா ஸ்பெஷலா உனக்காக சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. இன்னொன்று இருக்கே, இதோ டயானா டிசைன், டயானாக்காக லண்டன்ல டிசைன் பண்ணது. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் பிடிக்கலையா? வேற ஏதாவது வேணுமா? இல்லப்பா, அத்தானோட போட்டோவை ஷெல்ஃப்ல வச்சிருந்தேன், காணோம். காணுமா? வேற யார் எடுத்திருப்பா? இந்த வால் தான் எடுத்திருப்பா. எடுத்தியா? கொடுத்துரு. அக்கா அடிக்கலனா நான் கொடுக்கறேன். ஏன், போட்டோல ஏதாவது பென்சில் இல்ல கட்டையா மீச ஏதாவது வச்சிருக்கியா? இல்லப்பா. பின்ன ஃப்ரெண்ட்ஸ் காட்றதுக்காக எடுத்துட்டு போனே. கொடுத்துரு. குடும்ப
பாருங்கப்பா எப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. பரவாயில்லம்மா, போட்டோ தானே, அதெல்லாம் விடு, அத்தான் உனக்கு தானே. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சாப்பிடாம ராத்திரி பூரா கோச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கான் ராஜா. சரி வா பேசிக்கலாம். பிரபா என்னப்பா இதெல்லாம், வா வீட்டு போலாம். நீங்க போங்க, நான் வரல. ஏன் மனசரி இல்லப்பா? இப்ப என்னாச்சு? அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாங்க, சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுல இருந்த சந்தோஷமா போயிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு பிடிக்கல. சட்டை ஏமா கசிங்கிருக்குன்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. சாப்பாடுல ஏமா உப்பு இல்லைன்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. இப்படி தொட்டதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க தொந்தரவு பண்றாங்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ தான் அவங்களை புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு அம்மா அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பொண்ணு பாருங்கிறாங்க. உனக்கு என்ன, இப்ப கல்யாணம் வேணாம் அவ்வளவுதானே? அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். பிடிக்காத பொண்ணை கட்டாயப்படுத்திய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. நல்ல பொண்ணை பார்க்கறதுக்கு நாள் ஆகும், அதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். அட்டெண்ட் பண்ணா பாஸ் பண்ணிட போற. உங்க ஆம்பிஷனும் சால்வ், அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. இது ஏன்டா ஒரு பெரிய விஷயமா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பிரபா அவன் சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பெட்டரா தான் தோணுது. வா போய் பொண்ணை பார்க்கலாம். நம்ம அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக தான் ஒத்துக்கடா பிரபா. வா ப்ளீஸ். அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். அம்மா அந்த பொண்ணோட அட்ரஸ். அவளை பார்க்க போறியப்பா? இதோ கொண்டு வரேன். அவ பேரு மீனா, அட்ரஸ் தரேன். கொள்ள அழகு போயே, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. தம்பி நீ அப்பாவோட கார் எடுத்துட்டு இப்பவே புறப்பட, வெடியறதுக்குள்ள போய் சேர்ந்துடலாம். துணைக்கு ராஜாவி முருகனை கூட்டிட்டு போ. மாமா ஃபேக்டரி போறதுக்குள்ள அவரை நீ பாத்துடலாம். இந்த அட்ரஸ் கூட தேவையில்லை. அந்த ஊர்ல போய் ராமநாத வீடுன்னு கேட்டா சின்ன புள்ள கூட சொல்லிடும். இத பாரு, அவருக்கு மஞ்சுன்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அது கொஞ்சம் வாயாடியா? அது ஏதாவது உன்ன கேலி பண்ணிச்சுன்னா நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காத. என்ன இருந்தாலும் உன் மச்சி நிச்சுதானே. இந்த விஷயத்த நான் உங்க அப்பா கிட்ட சொல்லணும். எங்க உங்க அப்பா? சரி சரி, நான் அவரை தேடிக்கிறேன். நீ புறப்படு, நீ புறப்படு. என்னங்க அன்புள்ள மீனாவுக்கு, நீங்க எனக்கு பொருத்தமான மனைவியா இருப்பீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து கலெக்டர் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற லட்சியத்தோட நான் இருக்கேன். அம்மா அப்பா கட்டாயத்தினாலே அவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் உங்களை பொண்ணு பார்க்க வரேன். இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்போ பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி சொன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தெரியும். அதனால நான் உங்களை பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றதை விட நீங்க என்ன பார்த்துட்டு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நீங்க செய்யற இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஏய், எனக்கு கல்யாணம் ஆக போது தெரியுமா? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு, பிடிச்சிருக்குல்ல? அத்தா மேல கண்ட கண்ட பொண்ணுங்க எல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க தெரியுமா? அத்தானுக்கு திருஷ்டி போட்டு வச்சிடலாம். அத்தா நீங்க நல்ல பிள்ளையா இங்க இருப்பீங்களா? நான் அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவேனா? திரும்பி திரும்பி பார்க்க கூடாது. ஐயோ அத்தா, இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. ஐயோ அத்தா, நீங்க ரொம்ப மோசம். அத்தா நான் இங்க இருந்தேன்னா நீங்க ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால நீங்க இங்க இருங்க, நான் அந்த ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே? யாரு? ஆ வரேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ப்பா. யாரு வரேன்னு சொல்றேன்ல? ஐயோ ரொம்ப தொல்லையா இருக்கே. யாரு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல?
நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க Dress change பண்ணலாம்னு வந்தீங்க இல்ல? அத பார்க்கலாம் பின்னாடியே வந்துட்டேன். ஐயோ ஐயோ அக்கா 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 மேல அத்தா வந்திருக்காரு. மாப்பிள வந்திருக்காரா? ஆமா. நீ நீ சீக்கிரமா காபி போடு. அப்புறம் ஓ இஷ்டத்துக்கு நீ சக்கரை போடு. சக்கரை தனியா எடுத்துட்டு வா. அவர் டேஸ்டுக்கு போட்டுக்கு வர. சீக்கிரமா வா மறந்துடாதே. அம்மா என்ன பண்ணிட்டு நீங்க? மேல அத்தா வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அத்தானுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். ஏ மஞ்சு வைங்க வா. ஐயோ இதெல்லாம் எடு காலையில என்ன கேக்கல. என்ன மேல அத்தா வந்திருக்காரு. அம்மா போ சீக்கிரம். அத்தானுக்கு கடிச்சோக்கெல்லாம் சொல்லி போர் பண்ணது பாரு. எங்க என்னங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். மாப்பிள்ள இல்ல போட்டோ தான் இருக்கு பாருங்க. இப்ப கீழே வந்து கலாட்டா பண்ணாதீங்க. இல்ல அவ அழுதுருவா. இருக்காரு இருக்காரு பத்திரமா தான் இருக்காரு. இருக்கட்டும். நீங்க மட்டும் வரீங்க. இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க எங்க இருக்காரு? போட்டோல உள்ள பத்திரமா இருக்காருல்ல. கரெக்ட் பொண்டாட்டி. இப்படி பகல்லையே கனவு கண்டு படுத்துறையே. ஏ ஏ வாளு யாரும் என் பொண்ண கலாட்ட பண்ண கூடாது. வா. ஆமா உங்க பொண்ணு இருக்குதே பைத்தியம் பிடிச்சிருங்க. சீக்கிரம் மாப்பிளைய வர சொல்லியே கல்யாணம் பண்ணி அனுப்புங்க. ஏய் நீ மட்டும் என்ன பண்ணியா என் போட்டோ வச்சுக்கிட்டு? மூணு மாசம் என்ன பண்ண என்ன பண்ண கனவு காணல. ஐயே என் போட்டோ வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? இல்லையே உன் போட்டோவை பார்த்தா நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எங்க வீட்டுல கடைசி வரைக்கும் அதை மறைச்சிட்டேன். உங்களை அக்கா உனக்கு தேவையில்லை. பிரபா சூப்பர் ஐடியா பண்ண எங்களுக்கு கூட தோணல. பிரபா நாம போய் சேரக்குள்ள அந்த லெட்டர் போய் சேர்ந்துறோம். அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிர போது பிரச்சனை சால்வ் ஆயிரும். மீனா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ஹனிமூன் போக போறீங்க? சிப்போ அது இங்க அத்தை தான் டிசைட் பண்ணனும். எங்க கூட்டிட்டு போக போறாரு? குளிர் எங்க அதிகமா இருக்கோ அங்க தான் கூட்டிட்டு போவாரு. குளிர் அதிகமா இருக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள போய்டாதீங்க. சிப்போ அக்கா அத்தை கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. மஞ்சு நீ கிட்ட போய் அக்கா கிட்ட அக்கா கிட்ட கொடுப்பேன் எல்லாம். அன்புள்ள மீனாவுக்கு நீங்க எனக்கு பொருத்தமான மனைவியா இருக்கீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அக்கா அக்கா வந்தாச்சு சீக்கிரம் வாக்கா. போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காரடி. குடு இத போடு. வாங்க மாப்பிள. நோ 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 எங்க வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளைய வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். வாங்க வாங்க போல உள்ள போல. கூடடா சண்முகா நீ எப்படா பொண்ணு வீட்டுக்காரனே? அடே நான் உன் வீட்டு தாண்டா வந்துட்டு இருந்தேன். வர வழியில இவன் வீடு தெரிஞ்சது உன்ன வந்துட்ட வா. ஹாய் அத்தா. ஹலோ இதான் என் சின்ன பொண்ணு மஞ்சு. ஹாய் மஞ்சு. வாங்க வாங்க. ஏய் மஞ்சு பாருடி மாப்பிள்ள கைய பிடிச்சி எடுத்துட்டு போறா. எப்பவும் அத்தாடை பத்தி தான் பேச்சு அதான் இப்படி. நீங்க வாங்க. ஏய் நாங்க கீழே போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வரண்டி. போவாதீங்கடி ப்ளீஸ். ரீங்க கூட வேறங்க ரொம்ப டென்ஷனா இருக்குடி.
ஒரு மரியாதைக்காவது மண்டை ஆட்டு, நீயும் குரு குரு குருன்னு பாத்துக்கிட்ட அப்படி. சீ, டேய் இங்கேமாடா, பொறாமடா, பொறாம. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா? அப்பா, நல்ல வேலை இந்த வீடு இடியல. வாடா. நல்லாருமா, கடவுளே, இது கொஞ்சம் பிடிங்க. என் மருமகளுக்காக நான் தேடி பிடிச்ச ஒரு நெக்லஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ரஜதி? உனக்கு பிடிச்சிருக்குதா? எந்த நகையை உனக்கு போட்டாலும் அந்த நகைக்கே அழகு வந்திருக்கு. பாருமீனா, எங்க வீட்டுல எவ்வளவோ நகையா நட்டு என்னெல்லாமோ இருக்குது, ஆனா உன்னோட இந்த புன்னகைதான் இல்ல. அத மொத்தமா அள்ளிட்டு போறதுக்கு தான் அந்த வந்திருக்கிறேன். ஏமா வேர்க்குது? நீங்க குடிப்பீங்களா? என் பையனுக்கு இந்த பழக்கம் அறவே இல்ல. அவனே சாப்பிடாதப்ப இந்த வயசுல நம்ம எதுக்கு இந்த கர்மத்தை சாப்பிடுவானு நானும் விட்டேன். ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு ஸ்கேன் பண்ணி பாப்பீங்களா? பாப்பேன். பாப்பீங்களா? ஆமா. ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, குழந்தை ஆரோக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பெண் குழந்தையா இருந்தா தாயோட வயித்துல இருக்கும் போதே அழிச்சிடும். ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தை தானே நினைக்கிறோம். ஆனா ஒரு சகோதரி ஒரு தாயை அழிக்கிறோம். இந்த கொடுமை தொடர்ந்தா பெண் இனமே அழிஞ்சிடும். அந்த தவறை நான் எப்போதுமே செய்ய மாட்டேன். அதாதா உன்னே ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கு ஒரு கடுதாசி வந்துச்சு. அந்த கடுதாசிக்கு எல்லாரும் சேர்ந்து சந்தனம் தேய்ச்சாங்க. ஏன்? வந்த கடுதாசி முட்டை கடுதாசியா இருந்திருக்கும். நீங்க மூணு பேரும் கிளாஸ்மேட்ஸ்னு சொல்றீங்க. எங்க அத்தானை பார்த்தா ரொம்ப அழகாவும் ரொம்ப யங்காவும் தெரியுது. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப ஓல்ட் ஏஜ் மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, அதே மீசை வச்சா நரச்சு போகுமே. மீசை எடுத்துட்டு முடிய நீளமா வளர்த்தார். அதான் எங்க இருக்கார். விட, எல்லாம் தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? அதான் என்ன பண்ண போற? இல்ல இல்ல இல்ல, உண்மையை இவங்க ரெண்டு பேர் மறைக்கிறாங்க. எல்லாரும் காலேஜுக்கு போய் தானே டிகிரி வாங்குவாங்க. இவங்க ஸ்கூல்லயே வாங்கிட்டாங்க. எப்படிங்க? அதாவது எட்டாவதுல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், ஒன்பதாவதுல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், இப்படியே ஒவ்வொரு கிளாஸ்லயும் மூணு மூணு வருஷம் படிச்சு இவங்க ஸ்கூல்லயே டிகிரி வாங்கிட்டாங்க. அதான் உண்மை. போய் சில என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் அப்புறம் பேசிக்கிறேன். பழங்கிற நிலம் பேசிட்டு இருந்தா நல்ல நேரம் போயிடும். என் மருமகளை வர சொல்லுங்க. Thank you.
ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவுக்கு அங்கிள ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே மாப்பிள்ள வெக்கத்துல விறுவிறுனு போறாரு. ஏண்டா மாப்பிள்ள ஒரு வார்த்தை கேட்டுறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுதானே வந்திருக்காங்க. இதுல ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்க கூடாது. கேட்டுறதா பெட்டர். கேட்டுடு. சரி உங்களுக்கு அந்த குறை எதுக்கு? நான் கேட்டு வந்தேன். ஏய் அப்பா பிரபா என்ன அந்த பொண்ணு பாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. ஏய் நம்ம போட்ட லெட்டர் கிடைச்சதோ இல்லையோ படிச்சாங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. இப்ப என்னடா பண்றது? அதான்டா ஒரே குழப்பமா இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. பிரபா சமாளிச்சுக்க சமாளிச்சு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியா வா பேசுறேன். சரிமா. பிரபா பிரபா பொண்ண பாத்தியா? ரொம்ப அழகா இருக்கால. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரே பிடிச்சிருக்கா சம்மதம் சொல்லிட்டா? அம்மா அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாமா? கல்யாணம் வேண்டாமா? ஏ உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கிறியா? அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? ஏண்டா கல்யாணம் வேண்டாங்கற? அப்படி இல்லம்மா என்ன புரிஞ்சுக்கம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் ப்ளீஸ். ஐயா மாப்பிளைக்கு நம்ம மீனவ பிடிக்கலையா? அவ மனசு போல ஒரு நல்ல மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு. அழகான மாப்பிள்ள பயிர் செல்லும். கொஞ்சம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்கலையா? என் உயிர்ல பாதி போயிடுச்சு. ரெண்டு கண்ணுல ஒண்ணு போயிடுச்சு. இப்போ இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? இனி இனி பார்த்து பிரயோஜனம் இல்லை. போலாம் போ சொல்லுடா. இவங்களை இவங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லுடா.
சாரி. என் பொண்ணோட புன்னகை வாங்கிட்டு போக வந்தேன் நீங்களே, இப்ப அவ உயிரை வாங்கிட்டு நிக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்க? ஏமா இப்படி பண்ணீங்க? எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன அந்த ஜோஷிக்காரன் இப்படி இறந்து போயிடுவான்னு சொல்லலையம்மா. தம்பி ரொம்ப மனசு வேதனையோட இருக்கான், அவனை தனியா விட்டுறாதீங்க, ஆறுதலா கூடவே இருங்கப்பா. சரிப்பா. பிரபா, பிரபா கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரலாம் வா. ஆமா பிரபா, அப்பதான் உன்னால இதெல்லாம் மறக்க முடியும். முடியாது, எங்க போனாலும் என்னால மறக்க முடியாது. நான் பார்த்த அந்த பொண்ணோட கண், கைவளையல் சத்தம், கால் குடசு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் புருகா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யார பார்த்தாலும் என திட்டுற மாதிரி என் தோடுது. நான் முருகா திட்டுற மாதிரி. ஐயோ என் புள்ள வேண்டாம் வேண்டாம். நானே நான் தான் அவனை கட்டாயப்படுத்திட்டேன். நான் படுபாவி இதுக்கெல்லாம் காரணம் தான். காரணம் அழுகாதரா, நீ அழுகிற பார்த்து அம்மா அப்பா எல்லாம் அழுகிற பத்தியா? அழுகாதையா, அழுகாத.
அம்மா, நம்மளை விட்டுட்டு போறதுக்கு அக்காக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஏமா, ஏமா இப்படி பண்ணா? எனக்கு அக்காவை பாக்கணும் போல இருக்கம்மா. எங்க வந்த? எங்கடா வந்த? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? கெடுத்துட்டியே, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இந்த கையால தூக்கி வளர்த்த என் மருமகளை இதே கையால புதைக்க வச்சுட்டியா? இல்ல, இன்னும் யாரு உயிர் வேணும் சொல்லு. பிளீஸ் தேவா, நடந்ததுக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க போலாம். யாரு யாரு யார் மாமா சொல்லு, யாரு உனக்கு மாமா? எந்த உரிமையோட நீ அப்படி கூப்பிடுற? நீ கேட்கிற மன்னிப்பு என் மகளை திருப்பி கொடுத்துருமாயா? திருப்பி கொடுத்துருமா? என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் கோபம் மாதிரி நான் உனக்கு போ சொல்றீ, போ சொல்ற. அத்தை, அத்தை நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. நல்லா இருப்பீங்க. இந்த வீட்டுல ஒரு உயிர் போனது போதும், இன்னொரு உயிர் போறதுக்கு முன்னாடி. மஞ்சு, நீயாவது எதுவுமே பேசாதீங்க, பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்கு. மஞ்சு, மஞ்சு, மஞ்சு பிளீஸ். ஐயா, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தப்ப எப்படி வந்தீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க படிச்சவங்க, நான் சொல்ற நேரம் தப்பா நினைக்காதீங்க. அவங்களே வெந்து நொந்து ரொம்ப வேதனையில இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களை பார்த்தா அவங்களுடைய வேதனையும் கோபமும் அதிகமாகத்தான் செய்யும். தயவு செய்து போயிடுங்க. சரியா பார்த்ததில்ல, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனதில்ல. இறந்து போனவங்களாம் தெய்வம் ஆயிடுவாங்கன்னு நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி பார்த்தா உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க வீட்டுல யாருக்குமே தெரியலையே. நீங்க நிம்மதியா உறங்கிட்டு இருக்கீங்க, நான் ஒவ்வொரு நிமிஷமும் இறந்துகிட்டு இருக்கேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா என் பக்கத்துல மனைவியா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ என் மனசுல தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் பிரபா இப்படி பண்ண? எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு போன? அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. மனசு கேட்கலடா, அவங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடலான் தான் போனேன். அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரல. மீனா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், அதுக்கு நீ ஏன்டா வருத்தப்படுற? பிரபா, அதுக்கு நாம எந்த வழியில காரணம்ப்பா? அது அவங்களுக்கு தெரியலையப்பா. நாம மீனாவை பொண்ணு பார்க்க போனப்போ வாங்க மருமகனே வாங்க மாப்பிள்ளையன்னு ஆசையா கூப்பிட்ட மாமா அத்தையும் அவங்க மகளை கொண்டு பாவின்னு நினைக்கிறாங்க. ஆயிரம் சந்தோஷத்தோடு வாங்கத்தான் என் கையை பிடிச்சிக்கிட்டு போன மஞ்சு, அவ அக்காவை கொள்ள வந்து என் மகன் சொல்றா. அந்த ஊரே என்ன கொலகாரனா பாக்குதுரா. இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கா. என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறா பிரபா. இல்ல முருகா, நான்
நான் மாப்பிளைய போன போது இருந்த சந்தோஷம் அந்த வீட்டுக்கு மறுபடியும் கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? நான் மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கே மாப்பிளையா போகணும். கொஞ்சமா அது நடக்கிற விஷயமா? ஏன்டா நடக்காது? ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பிராக்டிகலா திங்க் பண்ண மாட்டேங்கிற? அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அவன் அடிச்சு அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க. அந்த ஊரலை போனால சுட்டு தள்ளிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் உன் பொண்ணு கேட்கணுமா? ஏன்டா அவன் வீட வம்புல மாட்டி விடுற? நீ தான் எப்ப பார்த்தாலும் வில்லங்கமா பேசிட்டு இருக்க. நீ வேறும் தெரியாம பேசிட்டு இருக்க. யார் எனக்கு உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு? அப்படியே நடக்கவே நடக்காதடா. டேய் முடியும்டா. முடியாத விஷயம்டா. முடியும் பாக்குறியா? முடியவே முடியாது. டேய் ப்ளீஸ் முடியும் முடிக்கணும். பொம்பளை மேல அடிக்கிறதுக்குன்னே பஸ்ல ஏறுறாங்க. மேனர்லெஸ் பீப்பிள். எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று தெரியாது. உள்ளத்தில் உள்ளதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. எனக்கு கபடம் தெரியாது. அநியாயமா ஒரு பச்சை புள்ளி அடிச்சு கொள்ள போறாங்களே அட பாவிகளா, விடமாட்டேன். காப்பாத்துறதுக்குள்ள ஐயோ அதே நேரத்துல குழந்தையும் குறுக்க வந்துச்சு. பஸ்ல அடிபட்ட கூடாதேங்கிற ஒரு பதட்டத்திலையும் குழந்தைய காப்பாத்தணுமேங்கிற ஒரு நல்லெண்ணத்துலதான் தூக்கி வச்சுனேன். இதான் நடந்தது. வேணா யாருக்கு சொல்ற? மூஞ்சிய பார்த்தா காப்பாத்த மாதிரி தெரியல. குழந்தைய கடத்திட்டு போக மாதிரி இருக்க. ஐயோ பஸ் தான் ரூட்ட மாத்துதுன்னா நீங்க கதையே மாத்துறீங்களே. சத்தியமா சொல்றேன், அந்த பஸ்ல குழந்தை அடிபட்ட கூடாதுன்னு தூக்கி வச்சுனேன். அந்த ரோட்ல பஸ் போச்சு, குழந்தையே ஒண்ணு தெரிஞ்சு விளையாண்டு அதுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையா? என்னடா இந்த பக்கம் பார்த்தேன், தொலைச்சு போட தொலைச்சு. இனிமேல உள்ளதையும் சொல்லப்படாது, நல்லதையும் செய்யப்படாது. யார் அவன் பிள்ளைக்கு கிடைச்சது? இன்னமா என்ன இந்த ரூட்ல ஒரு ஆட்டோக்கார அலமோதி வர்றான், ஒரு பெருசு கண்ண கண்ண வெட்டிட்டு வருது. இங்கேயும் கச்சேரி வைப்பாங்க போல் இருக்க. முருகன் சார் உங்களுக்கு தேவையில்ல, திரும்பிருங்க சார். திரும்ப வேணாம், திரும்பிருங்க திரும்பிருங்க சார். ஒரு ஆள் அடிபட்டு விழுந்து கிடக்குறான்ல, தூக்காம போயிட்டே இருக்க. நீ பாட்டுக்கு எதே இடிச்ச? நீ தானா? என்னமா நான் இடிச்ச மாதிரி பேசுற? இடிச்சேன்னு தெரியுது இல்ல, தூக்க வேண்டியதானே. நீ இடி பண்ணி எனக்கு எப்படா தெரியும்? ஓட்டு வர்ற எனக்கு தெரியுமோ? உனக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சே இடிக்கிறீங்களா? ஏண்டா அது நான் வர்ற ரோடு பார்த்து இடிக்கிறீங்க. நல்லா இருக்கிறா ராசா நடத்துக்கிறாடா? இல்லையா 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 ஐயா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ரோட்ல எவன்டா இடிப்பான் போய் அடிப்போம்னே அலையிறீங்க. ஏன் நிக்கிறீங்க? என்ன காலையில அடி வாங்கிட்டு இருக்கோம்? எவனோ நம்மள அடிக்கிறதுக்குன்னே இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தெரு தெருவா உட்கார வச்சிருக்கா போல் இருக்கு. இருக்கு இருக்கும் நம்ம அழகா இருக்கமே பொறாம பொறாம. இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஒருவேளை கண்ணாடிக்கு நாடிய பாத்து விட்டுனோ? யாரா அவ கலவணம் அடிச்சது? அவனே தான், அவனே தான். தேங்க்யூ. ரெடி பண்ணி வைக்க, நான் அப்புறம் வரேன்.
I'm so sorry. என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்கப்புறம் என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? பேசினதோட விட்டீங்களே. எங்க அடிச்சிருவீங்களோன்னு பயந்துட்டேன். No, no, of course not. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பெண்களுக்கு மட்டும் பஸ் விடுறாங்கல்ல, அது மாதிரி ஆண்களுக்கு மட்டும் பஸ் எப்ப விடுறாங்களோ அன்னைக்குதான் பஸ்ல போறதா இருக்கு. உங்களுக்கு கவிதைகள்லாம் பிடிக்குமா? ஓரளவுக்கு. உங்களுக்கு? உயிர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞரோட கவிதை எல்லாம் இந்த புக்ஸ்ல இருக்கு. இதையெல்லாம் என் உயிரை விட பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். நண்பன் சொன்னான், வீட்டுக்குள்ள இருந்தே விண்மீன்கள் பார்த்தானாம், கூரையில் ஓட்டைகள். இது என்ன பிரமாதம்! என் வீட்டிலிருந்து வானத்தையே பார்க்கலாம், கூரைதான் இல்லையே. சுமாரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால நல்லா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லையா? இந்த கவிதை போய் சுமாரா இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? அப்பப்போ ஏதாவது கிறுக்குவேன். சரி, அந்த கிறுக்கல ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன். தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது, குழந்தைகள் தம் பெற்றோரை நேசிப்பது, அண்ணன் தங்கையை, தங்கை அண்ணனை நேசிப்பது, இந்த நேசங்கள் எல்லாம் இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை. ஆனால் நட்பு அப்புறம் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கேன் மேடம். அது இல்லைங்க, கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட்ல வீட்ல லைட்ட போட்டு வச்சிருக்கேன், பூரா எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ, உங்களுக்கு யார் முருகன் பேர் வச்சது? இது கேள்வி, இது கேள்வி. இதெல்லாம் நின்னு பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல மேடம். அப்படி உட்கார்ந்து ஆறாமற பேச வேண்டிய விஷயம். வாங்க 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 மேடம். அழகின்ற சொல்லுக்கு முருகா டங் 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 மேடம். அழகுக்கு மருமையர் முருகனா இல்லையா? அதான் யோசிக்காம வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர், இப்ப நான் சொல்ல போற விஷயம் இங்க சில பேருக்கு பொறாமையா கூட இருக்கலாம், அதுக்காக உண்மையை மறைக்கப்படாதா இல்லையா? சரி, விஷயத்தை சொல்லுங்க. உண்மையா பையன அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் மேடம். சின்ன வயசுல சும்மா தக 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 தகன்னு தங்கமா மின்னுவேன். மின்னுவலடா? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. நீ அப்ப பிறக்கவே இல்லை. மின்னுவேன். ஏன், எங்க அம்மா ராத்திரி நேரத்துல வீட்டு வேலை செய்யறப்ப கூட விளக்கே பொறுத்துறது இல்லையா? பின்ன என்ன குண்டி நடு வீட்டுல நட்ட குத்தலாம் நிப்பாட்டிடுமா? அப்ப ஜகஜோதியா மின்னுவல்ல, அப்ப எல்லா வேலையும் முடிச்சோம். சரி, அந்த வெளிச்சத்தை அணைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஜாக்கிரதை எடுத்து பத்தி விட்டு போயிடும். அந்த லீக்ல ஏதாச்சும் காலகை தெரியும்ல, அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தவே பல பேர். முருகன், ஜெகஜோதிய மின்னுமிங்க சரி. ஆமா, ஆனா இப்போ ஜோதி அணிஞ்சி புகை பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே, அது ஏன்? வரல வரல, சொல்ல விடணுமா இல்லையா? சொல்லுங்க சொல்லு. சின்ன பிள்ளையில இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப ரொம்ப துணிச்சல்காரன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வேட்டைக்கு போனா இல்லையா, அங்க சிறுத்தை, கரடி, புலி, சிங்கம் இதெல்லாம் காட்டுராஜா வர்றானேன்னு பயந்து ஓடி போயிரும். ஓடி போயிருமா இல்லையாடா? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. அப்ப நீ பயந்துருவேன்னு உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டேன். தெரியாத விடு மேடம். இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை. சரி, பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மலை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ, இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா? சரி, பெஞ்சிச்சு. அப்ப அப்படி பக்கத்துல விழுந்த இடியில மேடம் கலர் இப்படி பேடாயிருச்சு. மிஸ்டர் முருகன், அன்னைக்கு இடி பக்கத்துல தானே விழுந்துச்சு? ஆமா ஆமா ஆமா, யார வேணாலும் கேட்டு பாருங்க, ஆனா அவங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் கேட்காதீங்க. இன்னைக்கு இடி எங்க விழ போது தெரியுமா? எங்க விழ போது? உங்க போது. அண்ணே விடுற கதை. ஸ்டாப், ஸ்டாப். ஒரு நிமிஷம் எல்லாரும் அவங்க அவங்க கைய தொட்டு பாருங்க.
ஏதாச்சும் எலும்புகளும் நொறுங்கி இருக்காரு. This is petrol, which is also known as lubricant oil. As you know, it is used as motor fuel. This is all about Thanks. It. Welcome. Thank you. Bye. Manju. Sir, this is a basic raw material. Manju. And this is LPG, also called as cooking gas. This is sulfur, which Manju, is used for medicine. This is naphtha, which is a third stage of this refining Manju, cycle. Manju, you have to talk about this. This is generally used to destroy the pesticides. Petrol, which is used as a fuel in aeroplane. Manju, please, naan solradha konjam kelu. Lakshmi! Yes? Sir, enna kekkuranga, solle. Enna sir venum? Excuse me. Manju, 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 nadathadhu ennaanu theriyama un veetla enna thappa purinjikittanga. Neeyavadhu purinjikkona ungitta pesi polaanu vandhen. Manju, Manju, inga paaru. En mela kovam irundha thittidu. Aathara irundha enna adichu. Adukaparama naan enna solranu kettu po. மீனா கொண்டுட்ட கொண்டுட்டேன்னு சொல்றீங்க நானா விஷம் வச்சு கொண்டு உன் மேலே உங்க வீட்டு மேலேயும் நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா இதை புரிஞ்சுக்காம இந்த மீனா இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்லை மஞ்சு பிளீஸ் என்ன நம்புமா பிளீஸ் மஞ்சு மஞ்சு என்னாச்சுமா ஏமா அழற மஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லு சொல்லுமா அந்த ஆளு காலேஜுக்கு வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாருமா நான் எவ்வளவு அவாய்ட் பண்ணி போனேன் என் கைய புடிச்சு கலாட்டம் பண்ணிட்டாருமா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானமா போச்சுமா அவரை பார்த்தாலே எனக்கு அக்கா ஞாபகம் தான் வருதுமா அழகு அப்பாவுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சிருச்சுனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் கண்ணு தொடச்சுக்க இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் பாத்துக்கலாம் கேட்டியா என்ன பண்ணிருக்கான்னு கேட்டியா என்னோட இன்னொரு பொண்ணையும் நான் இழக்க தயாரா இல்ல இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமா மீனாவை நீங்க சரியா கூட பார்த்ததில்ல உங்களையே அவளோட மரணம் இவ்வளவு பாதிச்சிருக்குன்னா கூட பிறந்த வளர்ந்தவ மஞ்சுவை எவ்வளவு பாதிச்சிருக்கும் அவங்க கோபம் நியாயம் தெரியுது அதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க போற காலம் எப்ப வரப்போகுதுன்னு தான் எனக்கு தெரியல வரும் ஒரு பொண்ணோட மனசு பூவை விட மென்மையானது பாறையை விட இறுக்கமானது அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது உங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல நடந்தது தெரிஞ்ச உடனே நானும் ரொம்ப கோவப்பட்டேன் ஆனா நான் இப்ப உங்களை புரிஞ்சுக்கலையா மீனா ரொம்ப சென்சிட்டிவ் கிளாஸ்ல ஒரு மூமெண்ட் சரியா வரலன்னா கூட அழுதுருவா மஞ்சு அப்படி இல்ல ஷீ இஸ் a very practical girl அவளும் அவளோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும் அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன் எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு சொன்னது மீனா அவங்களை பிடிக்கலன்னு சொன்னதா நினைச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என் லைஃபே திசை மாறி போச்சு எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எந்த இளைஞனுக்கும் ஏற்படக்கூடாது நாங்கள் உன்னை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி எங்க பழைய பிரபாவை பார்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியோ பிரபா இப்படியே இருந்தா எப்படிடா நடந்ததையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தோம்னா நாளைக்கு நடக்க போறதை நாம நல்லபடியா அமைச்சுக்க முடியாது யார் மனசுல சோகம் இல்ல அவங்களை பாருங்க அவங்க மனசுல சோகம் வேதனை எல்லாம் இல்லையா பழசை எல்லாம் நெருப்புல போட்டு எரிக்கிற மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நெருப்புல போட்டு எரிச்சுட்டு புதுசா பிறக்க முயற்சி பண்றாங்க ப்ளீஸ் பிரபா பி ஹாப்பி அந்த சந்தோஷத்துல நாமளும் கலந்துக்கலாம் வாங்க
சின்ன கிளி மாமன் பாடும் பாட்டு கேட்டு மயங்கிடாதே செல்ல கிளி, நீ மயங்கிடாதே செல்ல கிளி. சின்ன நடை நடந்து வரும் சிங்கார கிளியே, ஏ சிங்கார கிளியே. செம்பருத்தி பூவ போற சிரிக்கும் அழகி கிளியே, என்ன மயக்கும் ஆசை கிளியே. அந்த கிளி வண்ண கிளி, நாசவற்ற சின்ன கிளி, நாசவற்ற சின்ன கிளி. மாமன் பாடும் பாட்டை கேட்டு மயங்கிறாரே செல்ல கிளி, நீ மயங்கிறாரே செல்ல கிளி. பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சலாடுதம்மா. அன்ன கிளி வண்ண கிளினா, ஆசவற்ற சின்ன கிளினா, ஆசவற்ற சின்ன கிளி. மாமன் பாடும் பாட்டு கேட்டு மயங்கிடாதே செல்ல கிளி, நீ மயங்கிடாதே செல்ல கிளி. கேட்டு மயங்கிடாரே செல்ல கிளி, நீ மயங்கிடாரே செல்ல கிளி. சின்ன நடை நடந்து வரும் சிங்கார கிளியே, ஏ சிங்கார கிளியே. செம்பருத்தி பூவ போல சிரிக்கும் அழகு கிளியே, என்னை மயக்கும் ஆசை கிளியே. அந்த கிளி வண்ண கிளி, நாசவற்ற சின்ன கிளி, நாசவற்ற சின்ன கிளி. மாமன் பாடும் பாட்டை கேட்டு மயங்கிறாரே செல்ல கிளி, நீ மயங்கிறாரே செல்ல கிளி. உதவி செஞ்ச வாங்க பிரதர், நான் கூட்டிட்டு Ugh!
எங்க பொண்ணு மேல ஒரு நிழல் பட்டா கூட உயிரோட இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. எங்கடா போனீங்க? அவனை ராத்திரி நேரத்தில் தனியா விட்டு எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நீங்க எப்பவும் அவன் கூட இருக்கீங்க நம்பிக்கையில தான் நாங்க கொஞ்சம் தைரியமா இருந்தோம். ஏய், அவன் வேர்வை சிந்தி நான் பார்த்தது இல்லடா, ரத்தம் சிந்த படுக்க வச்சிட்டானுங்களே. நான் அப்பவே சொன்னேன் இது நடக்காதுன்னு. அப்பவே சொன்னேன் அவங்க நம்ம மேல கோபமா இருக்காங்க, மஞ்சோ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். இவர்தான் ரொம்ப வீராப்பா பேசினாரு. இல்லப்பா, அவங்க நாள ஆள் வச்சுதான் அடிக்க முடியும். நமக்கு அது அவசியம் இல்ல. நம்ம யாருங்கிறதையும் அவங்களுக்கு காட்டணும். அவங்க குடும்பத்திலே ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில படுத்தாதான் இதுக்கு சரியா வரும். ஏ, இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அவங்களை அடிக்கிறது தான் முக்கியம். என்ன பிரபு அவங்களை அடிச்சு போட்டு வந்திருக்க மாட்டாரு? ஏன் இருக்கிற பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்குறீங்க? உங்களால முடிஞ்சா மஞ்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வாங்க உட்காருங்க. Thank you. ரொம்ப பெயினா இருக்கா? மனசுல இருக்கிற வேதனை விட உடம்புல இருக்கிற காயம் ஒண்ணு பெருசா தெரியல. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். Thank you. பாத்தியம்மா, என் பிள்ளைய அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட ஊசி போடாதீங்க, மாத்திரையோ மருந்தோ கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. என் பிள்ளைய இப்படி பாக்குறதுக்காகவா அந்த வீட்டுக்கு சம்பந்தம் பேச போனோம்? ஓம் கேசவாய நமஹ. நண்பா வந்திருக்கேன். ஐ அம் யுவர் ஃப்ரெண்ட் அமித். சரி, என்னை திரும்பி பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம். நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்க, அது போதும். மீனா உனக்கு மக, எனக்கு மருமக. இந்த நிமிஷம் அவளை இழந்து நீங்க எவ்வளவு வருத்தமும் வேதனையும் படுறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் வருத்தப்படுறோம். நம்பு. ஏ, ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகணும்னு ஆசைப்பட்டோம். பிளடி ஃபேட், இல்ல எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல. நான் பார்க்க வரும்போதெல்லாம் கட்டி பிடிச்சுக்கிற, நீ பக்கத்திலேயே நிற்கும் போது முகத்தை பார்க்க இஷ்டம் இல்லாம மூஞ்சி திருப்பிக்கிற. சரி, முடிஞ்சு போனதா நீ நினைக்கிற நம்ம உறவு தொடர இன்னும் ஒரு சந்தர்ப்பம். இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. நிச்சயமா இருக்கு, நீ மனசு வச்ச வாய்ப்பு இருக்கு. பிரபா மஞ்சுவை கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டு மாப்பிள்ளைய அவர் ஆசைப்படுறாங்க. ஒரு பொண்ண கொடுக்கலாம் நினைச்சதுக்கே அவளை அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப இன்னொரு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி இருக்கிறதுனால தான் ராம்நாதா மஞ்சுவ மருமகளை அனுப்புன்னு அனுப்புறேன். மருமகளா ராணி மாதிரி வாழ அனுப்புறேன், ஆனா உங்க வீட்டுக்கு இல்ல. விடுங்க தாய், என்னதான் இது? இவங்க கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு வாங்க. உங்க பையன் என் பொண்ணுகிட்ட பேச நினைச்சதுக்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்.
மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் என்ன மாதிரி தேவசம் பண்ணிட்டு நீங்களும் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா பெத்தவன் என்கிட்டயே வந்து என் பிள்ளைக்கு அடிச்ச நாங்க அப்படி என்ன குத்தம் பண்ணிட்டோம் இதே கோவில் உன் பொண்ணு பார்த்து இப்படி ஒரு அழகான பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரக்கூடாதா நாங்க ரொம்ப ஆசைப்பட்டவே அதான் நாங்க பண்ண குத்தமா அதான் நாங்க பண்ண குத்தமா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஏயா நீ பொண்ணுக்கு தாய் மாமந்தா உனக்கே இவ்வளவு வேதனை கோபமா வருதுன்னா நான் பிள்ளைய பத்து மாசம் சுமந்து பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தாயா அவ ராத்திரியும் பகலும் படுற கஷ்டத்தையும் வேதனையும் தாங்க முடியாம தான் மறுபடியும் மறுபடியும் வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கறோம் அதுக்கு நீங்க கொடுக்கற தண்டனை என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என் பிள்ளை ஆள வச்சு அடிப்பீங்க அவரை கத்தியால கீறி உங்களுக்கு மனசாட்சி இருக்காயா நீங்க அடச்ச இத பாரு என் புள்ள மனசுல தைரியம் இல்லாத கோழையும் இல்ல மடியில பணம் இல்லாத ஏழையும் இல்ல அவன் ஏதோ மாமா வச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சும்மா இருக்கிறான் அவன் நினைச்சா உங்களை எல்லாம் தொலைச்சு விடுவான் ஜாகிரத தொலைச்சு விடுவான் லட்சுமி போகலாம் இத பாருங்க உங்க பொண்ண நல்லா மேல தாளத்தோட பெரிய மகராசனுக்கே கட்டி வைங்க இனிமே உங்களுக்கு எங்களுக்கும் எந்த உறவு இல்ல அத்து போச்சு நான் ஏதாவது மரியாதை குறைவா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க போல வாங்க லக்ஷ்மி நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே எவ்வளவு நாள் வேதனைப்பட்டிருப்போம் இருந்த பெண் குழந்தைய இழந்துட்டு இருக்கிறான் அந்த வேதனையில வர வார்த்தை அதெல்லாம் இப்ப பெருசா எடுத்துக்கலாமா அண்ணே முருகண்ணே இங்க உட்காந்துட்டீங்க ஏன் உட்காரப்படாதா சும்மா ஒரு பேச்சு கேட்டேனே பேசாம வண்ணா கால ஏய் இந்த சேரை கண்டுபிடிச்சது என்ன மாதிரி மனுஷங்க உட்கார்றதுக்கு தான் ஏன்டா அப்படி பொறுக்காம நாட்டுல கொல்ல போய் அலையறீங்க நின்றல்ல நிம்மதிதானே போ ஏய் கையெல்லாம் எங்க வீட்ல வச்சுட்டனே ரொம்ப நக்கலா தான் திரியறாங்க உட்கார விட மாட்டேங்கிறாங்களே அப்படி ஓரமா போய் நிப்போம் சட்டைக்கு பதில சமக்காரத்தை போத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு போகுது பைபிள்ல கருமம்டா அண்ணே என்னண்ணே எங்க நிக்கிறீங்க ஏன் இடம் போட்டு வச்சிருந்தியா நிக்கிறீங்களேன்னு கேட்டேன் டேய் என்னடா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க மனுஷனுக்கு ரெண்டு கால் இருக்குது நிக்கிறதுக்கு தான்டா ஓஹோ சரியான லூசு பிள்ளைகளா இருப்பான் இவங்க இருக்க டேய் நான் நிக்கவே இல்லடா நீ மேலே என்ன வேகமா எங்க கிளம்பிட்டு போறீங்க ஆமா அமெரிக்காக்காரன் குண்டு போட போறானா அதை தடுத்து நிப்பாடுறக்காண்டி போய்கிட்டு இருக்கேன் ஆமா நீ எதுக்கு என்ன தடுத்த இல்ல வேகமா நடந்து போனீங்களா அதான் என்னன்னு கேட்டேன் டேய் நடந்து போறதுக்கான ரோடே போட்டு வச்சிருக்காங்க டேய் என்னடா ஆளாளுக்கு செக் போஸ்ட்ல தடுத்து நிப்பாடுற மாதிரி நிப்பாட்டிருக்கீங்க டேய் உனக்கு நடக்கிறது பிடிக்கல அவ்வளவுதானா தள்ள கொஞ்சம் தள்ள கொஞ்சம் எப்படி ஓடுறேன் மட்டும் பாரு பாரு போங்கடாத அண்ணே என்ன ஓம்பரத்துல என்ன எங்க அப்படி ஓடி தெரிய வேற எப்படி தாண்டா வாழ சொல்றீங்க ஒரு மனுஷனை உட்கார விட மாட்டேங்கிறீங்க நிக்க விட மாட்டேங்கிறீங்க வருங்க 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 மனது சொல்லுங்க ஏ என்ன போறியா பின்ன விட்டு போவாதா அதான் உட்கார விட மாட்டேங்கிறீங்க நிக்க விட மாட்டேங்கிறீங்க நடக்க விட மாட்டேங்கிறீங்க ஓட விட மாட்டேங்கிறீங்க வேற என்னதான் மனு சொல்றீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஈசப்பத்துல இருந்து வர்ற மாதிரியே வர்றீங்க வேற எவ்வளவு வரலாம் பின்னால அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் கேட்டது இது என்ன கேட்ட நான் அனுமதி மறந்து விட்டீங்க ஏன் ஓடணும் என்னன்னு கேட்டேன் மஞ்சு சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க எதுவுமே பேசாம வரீங்களே நான் பேச வந்தது சொன்னா எங்க நீ கூட பேசாம போயிடுவேன் அப்படி என்ன பேச போறீங்க பிரபாகர் பத்தி தான் இது அங்கேயே சொல்லிருக்கலாம்ல சொல்லிருந்தா வந்திருக்க மாட்டேன் இப்படி பிடிவாதமா விலகி விலகி போய்தான் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம
ஒரு நல்லவர் மேல பழிய போட்டு அவரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டிருக்கீங்க. அநியாயமா எங்க அக்காவை கொன்னு எங்க குடும்பத்தையே நாசமாக்குறது அவர்தான். தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்க. இப்படி நீ பேசிட கூடாதுன்னுதா உங்க ரெண்டு குடும்பத்து பிரச்சனையிலையும் மூணாவது நபர் நான் தலையிட வேண்டாம்னு இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். இனிமேலே இருந்துருங்க. முடியாது. பிரபாகர் படுற வேதனையை பார்த்துட்டு இனிமேலும் என்னால பேசாம இருக்க முடியாது. அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருக்கு. மீனா இறந்து போனதுக்கு காரணம் பிரபாகர் அவளை பிடிக்கலன்னு சொன்னதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, மீனாவை பிடிக்கலன்னு பிரபாகர் சொல்லவே இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டானதா அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. அப்புறம் எதுக்கு போட்டோவை அனுப்புறாங்க? அவருக்கு தெரியாம அவங்க வீட்டுல அமைச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வரணும்? அது அவங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், நாங்க எங்க அக்காவை எழுந்துட்டு வேதனை படணுமா? இது நியாயமா? மஞ்சு, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தனக்கு வரப்போற மனைவியை பத்தி கனவும் கற்பனையும் இருக்கும். தன்னோட லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். பாக்குற எல்லா பொண்ணுங்களையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா? இது யதார்த்தம். எது யதார்த்தம்? This is cheating. வர வேண்டியது, பொண்ணு பார்க்க வேண்டியது, போய் லெட்டர் போடுறேங்கிறது, போன் பண்றேங்கிறது. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எந்த ஆம்பளையாவது யோசிச்சு பாக்குறாங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். நாம போய் மாப்பிளைய பார்த்துட்டு மாப்பிளை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அந்த மாதிரி ஏன் இங்க நடக்கிறது இல்ல? நீ பேசுறதுக்கும் நான் கேக்குறதுக்கும் நல்லா தான் இருக்க. ஆனா இதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற விஷயம் இல்ல. காதல்ல தோத்து போற ஒவ்வொரு பொண்ணும் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்றதுனால எல்லா பொண்ணுங்களும் தற்கொலை தான் முடிவுன்னு தேடிக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே உயிரோட இருக்க முடியாது. ஏன், என்னையே எடுத்துக்கோ. ஆரம்பத்துல நான் கூட தான் பிரபாகரை நேசிச்சேன். ஆனா அவர் என்னோட லவ்வை ஏத்துக்கல, அதுக்காக நான் தற்கொலையா பண்ணிக்கிட்டேன். We are friends today. ஓஹோ, அதான் உங்க பழைய லவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? படிச்ச பொண்ணு, நாகரிகம் தெரிஞ்சவ, சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். நான் கூப்பிட்ட உடனே மரியாதை கொடுத்து என் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் நான் பேசி உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி. இதோட நான் பேசுறத நிறுத்திட்டா நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பாவது மிஞ்சும். பை பை. வீட்டுக்கு வாங்க. ஓகே அங்கிள், போன் பண்ணுங்க. பாய். வாங்க புது மாப்பிள, எங்க வந்தீங்க? உங்க கல்யாண செய்தி சொல்லிட்டு போலாம்னு வந்தீங்களா? நாங்க எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு கார்ல வந்து இறங்கி உங்க பந்தாவை காட்டுறீங்க. மனசாட்சி இடம் கொடுத்துச்சு. ஓ நண்பன் முருகனுக்காக ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாடுறா ப்ளீஸ். டேய், எதிரியை கூட மன்னிச்சலாம்டா, ஆனா துரோகிய மன்னிக்கவே கூடாது. எங்க முகத்திலே முழிக்காத, போயிரு. டேய், அதை சொல்லிட்டு போதான்டா நான் வந்தேன். இப்போ என்ன கார்ல இறக்கி விட்டு போறாரு எங்க மாமனார் மிஸ்டர் ராமநாதன். அவரோட பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அவர் போட்ட முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? உங்க முகத்திலே முழிக்கூடாது, உங்களோட பேசக்கூடாதுன்னு தான். அதுக்கு அவர் எனக்கு கொடுக்கிற சீதன் என்னன்னு தெரியுமா? தேவத மாதிரி இருக்கிற அவரோட பொண்ணு, 3 கோடி ரூபாய் சொத்து. மைண்ட் இட். மிஸ்டர் ராஜா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. காசு பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நல்ல நட்பை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்க இருந்த நட்பை இழந்துட்டீங்க. நீ மைண்ட் இட்டேஷே. டேய், ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபியூச்சரா? எனக்கு ஃபியூச்சர் தான்டா முக்கியம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இப்ப கிடைச்சிருக்கு. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் கடவே கிடையாது. இனிமேல் உண்ட ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு எழுத்து. உன் முன்னாடி நின்று நான் பேசிக்கிறேன்னா என்ன மாதிரி முட்டாள் எவனும் கிடையாறா? பாப்பா போலாம்.
வாழ்த்துக்கள். லதா, எங்க அம்மா கிளம்பிட்ட? எங்க வீட்டுக்கு. இது உன் வீடு இல்லையா? இல்ல. என்னம்மா சொல்ற? நீங்க என் கூட பிறந்ததுனால தான் அண்ணன். ஆனா அண்ணனா இருந்து இந்த தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சது பிரபா அண்ணன் தான். அவருக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? மாப்ள நீங்க இருங்க. எல்லாத்துக்குமே கவலைப்படுறவன் முட்டாள், எதுக்குமே கவலைப்படாதவன் பைத்தியக்காரன், மத்தவங்களுக்காக கவலைப்படுறவன் தான் மனுஷன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே ஓடி வந்து உதவி செஞ்சது அந்த பிரபாகர் தான். அதை நீங்க மறந்துட்டீங்க, நாங்க மறக்கல. லதா, இது ஒரு தலப்பிரசவம், அடுத்த மாசம் டெலிவரி. இந்த நேரத்துல அம்மாவோட நம்ம வீட்டுல இருக்கதாமா நல்லது, யோசிச்சு பாரு. இல்லண்ணா, நான் உங்களை மன்னிச்சு இங்க இருந்தாலும் நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தை என்ன மன்னிக்காது. அம்மா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. அவளுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்குப்பா, போறா. எனக்கு வேற இடம் இல்லப்பா. என்ன சுத்தி இருக்கிற நீங்களே இப்படி பண்ண எப்படி? ப்ளீஸ் கெட் அவுட். ரெண்டு பேர் வெளியே இருங்க, பேசிட்டு கூப்பிடுறேன். லேபர் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகி ஃபேக்டரி லாக் அவுட் ஆயிருக்கு. இப்போ பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முதல்ல ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? இல்ல, நானே மேனேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன். கிழிச்சிங்க. வெளிய கத்தி கலாட்டா பண்றவனுக்கு கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வீட்டுக்கு வந்து கல்ல எறிய மாட்டானே என்ன நிச்சயம்? இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஓவர் நைட்ல நான் எப்படி கட்டுவேன்? ஹலோ சார், நாளைக்கு விதன் டூ டேஸ்ல என்ன சொல்ற நீ? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி இருக்கும்போது யார் எந்த ஃபைனான்சர் ஒன்று கொடுப்பான்? அது ஹலோ, எப்போ டூ ஹவர்ஸ் ஆச்சா? என்ன சொல்ல? குடுத்த செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. எல்லாரையும் கூட்டிட்டு, அத்தா எல்லாரையும் கூட்டிட்டு வெளியூர் எங்கேயாவது போயிடுங்க. நான் இங்கிருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். பாருங்க பிரபா. பிரபா, விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ராஜா அவங்க மாமனார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால அவங்க மாமனார் ராமநாதன் மாமியார் வீட்டுக்கு போக போறாருப்பா. என்னடா சொல்ற? புரியல. ஒரே நாள் ராத்திரிலே ஜீரோ ஆயிட்டாங்க. தம்பி என்ன போறாயின்னு சொல்றப்பா. என்ன ஆச்சு? அக்கா, கதவு தரக்கா. அதா எங்களை எல்லாம் அடாதே விட்டு போறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? நீங்க தப்பு பண்ணலமா? தப்பு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இருந்த எல்லாத்தையும் பெருசா எதிர்பார்த்து பிசினஸ்ல போட்டுட்டேன். நாளைக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம். இன்னைக்கு ஊர் பூரா கடங்கார் நைட். இருக்கிற ஒரு பொண்ணையாவது சந்தோஷமா நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சேன். அது கூட என்னால மஞ்சு மஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க.
அவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. இது பாரு, காசு பணம் போச்சுன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருவேன், ஆனா கௌரவம் அது. இனி நான் வாழ்ந்து பிரயோஜனம், அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். எங்க நிலவி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? அப்பாக்கு வேற வழி தெரியலடா, நம்ம அக்கா இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம். நம்மள மாதிரி பிசினஸ் மேனுக்கு இதெல்லாம் வியாபாரத்துல லாப நஷ்டம்லாம் சகஜம்டா. இதுக்கு போய் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு நாங்க இல்ல இருக்கு இருக்கோம். இந்த நேரத்துல உன்னுடைய ப்ராப்ளத்துல என்னால சால்வ் பண்ண முடியும். ஓகே ஓகே, தைரியம் மாறு, தைரியம் மாறு. கணேஷ் சால்வ் பண்ணிடுவியா? மஞ்சோட நிச்சயதார்த்தம் நாளைக்கு நடந்துருமா? கடவுள் தான் உன்ன அமைச்சிருக்க. என்ன இருக்கு? பெரிய மீன் சிக்காது போல் இருக்க, சின்ன மீனை வச்சு பெரிய மீனை பிடிச்சிட வேண்டியதான். பாப்பா, உன் பேர் என்ன? ராணி. உங்க அம்மா பேரு? குமுதம். உங்க அக்கா பேர் என்ன? தேவி. அப்படின்னா உங்க அப்பன் பேரு ஆனந்த விகடனா? இல்ல, நக்கீரன். ஆத்தாடி, என்ன பேப்பருக்கு பிறந்த ஃபேமிலியா இருக்கும் போல் இருக்கு. இதுக கிட்ட வாழாட்டோம்னா தலைப்பு செதில வந்துடும். வரட்டா ராமநாதா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்கணுங்கிறது இல்ல, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய தெரியும். இன்னொன்னு, நீ மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போற, என்ன செய்ய போறங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. என்ன, உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உன் சொத்து போறா மாப்பிள்ளைக்கு தான் சொந்தம். என்ன நான் சொல்றது? ஏன் மாப்பிள்ள, நீங்க தான் சொல்ல நினைக்கிறீங்களா? நான் மஞ்சு கிட்ட கொஞ்சம் பேசணும். அது சரி, இந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் மன விட்டு பேசினாதான் ஒருத்தர் கொடுத்த நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. என்னப்பா? ஓகே, ப்ரொசீட். கொஞ்சம் நிறையவே பேசுங்க. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு வருவல்ல? வருவேன். கல்யாணத்துக்கு காலேஜுக்கு என்னடி சம்பந்தம்? மஞ்சு, மேரேஜுக்கு அப்புறம் மாப்பிள்ள தான் டிரா பண்ணி வரா? பண்ணாத. மாப்பிள்ள வராதி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்றத கேக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சொல்லி ஆகணும், அது என் கடமை. நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கல. இந்த கல்யாணம் நடக்காது, உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் மௌனமான யோசிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி உங்க அக்கா உனக்கு யோசிச்சிருந்தா அப்படி ஒரு சோகமான சம்பவமே நடந்திருக்காது. உங்களுக்கு பிரபாகர் எவ்வளவு நாளா தெரியும்? உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்த அந்த ஒரு நாள், ஒரு நாள் மட்டும்தான் தெரியும். எனக்கு 26 வருஷமா தெரியும். அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை, நண்பனை பார்க்கறதே கஷ்டம். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் துடிச்சு போயிடுவான். நம்மளால அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒன்று நடந்து போச்சேன்னு அவன் ஒவ்வொரு நிமிஷம் படுற வேதனையை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்க வீட்டுல உங்க அக்கா இறந்து போன சோகத்தை கூட மறந்துட்டு உங்களுக்கு கல்யாணங்கிற சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை.
அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி நினைச்சுதான் இன்னும் வருத்தப்பட்டு இருக்காங்க. கலெக்டர் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மோட்டிவோட இருந்த அவனை அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினாங்க. அந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்போ பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுவோன்னு ஐடியா கொடுத்தவனே நான் தான். அப்ப கூட அவன் மனசு கேட்கல. நான் உங்களை பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றதை விட நீங்க என்ன பார்த்துட்டு மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிடுங்கன்னு மீனாவுக்கு லெட்டர் எழுதி போட்டான். எங்க கெட்ட நேரம், அந்த கடிதம் கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல. அந்த கடிதம் மட்டும் கிடைச்சு உங்க அக்கா படிச்சிருந்தா சந்தோஷமா இருந்த இந்த ரெண்டு குடும்பத்திலையும் இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையே உருவாயிருக்காது. உங்க அக்கா இறந்து போனது பிரபாகர் அவங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கத்திலையும் ஏமாற்றத்திலையும் அவசரப்பட்டு எடுத்துக்கிட்ட முடிவு. இதுக்கு பிரபாகர் எந்த வகையிலும் காரணம் இல்லை. நிச்சயமா இதை நம்புங்க. இதை புரிய வைக்கிறதுக்கு நாங்க எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் தோத்து போச்சு. யார் வந்து பேசினாலும் நீங்க கேட்க தயாரா இல்லை. அப்போதான் உங்க அப்பா என்ன உங்களுக்கு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணார் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் தெரிஞ்ச உடனே என் வீட்லயும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாரும் என்னை வெறுத்தாங்க. அப்போ கூட எனக்கு வாழ்த்துக்கலன்னு சொன்னது என் பிரபாதா. உங்களை விட இன்னும் வசதியான இடத்துல இருந்து கூட எனக்கு பொண்ணு கிடைக்கலாம். ஆனா பிரபா மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு கிடைக்க மாட்டான். உங்களுக்காக உங்க அப்பா கொடுக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களுக்காக அவன் நட்பை இழக்க நான் தயாரா இல்லை. தன்னோட லட்சியம் கனவு நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிறவன் ஆசைப்படுறது உங்க வீட்டுக்கே மாப்பிள்ளைய வந்து ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். அதுக்காக நாங்க எடுத்த எல்லா முயற்சியும் முடிஞ்சு போச்சு. இனிமே அது நடக்கிறதும் நடக்காததும் உங்க கையில தான் இருக்கு. பேசிட்டீங்களா? சந்தோஷமா நிக்கிறத பார்த்தா நிறையவே பேசிட்டீங்க போல இருக்க. மஞ்சு, மஞ்சு எங்க போறா? எங்க அவ எங்க போனமோ அங்கதான் போறா. என்ன சொல்ற? பிரபாகரை பார்க்க போறா. போடா.
தாஜ்மஹாலை நான் பார்க்க விட்டு விட்டு தமரைகள் தான் தூக்க மச்சம் மட்டும் தொட்டு கொள்ள நீ கேட்க நிச்சயம் கோபப்பட்டு தான் பார்க்க மின்னியே இதோ இதோதான் கண்களும் பேசும் காது விழாதா சந்தனமே இதோ இதோதான் குங்குமம் பூசும் காது விழாதா உயிரே உயிரே குடை தேடி அலைந்தேனே புனை மூடி நனைந்தேனே அன்பே கதவை அழைத்து பரிசு கொடுத்து அனுப்பிடவா சந்திக்கணும் இனி சண்டை போட நான் வரல விட்டுரு அடிச்சு கொல்லுங்க அவனை நேரமாச்சு போறதுக்கு
முடியவே முடியாது. இந்த குடும்பத்துல இருந்து சல்லி காசு கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அம்மா ப்ளீஸ், நீ சும்மா இரு பிரபா. என் குடும்பத்தை பத்தியும் என் பிள்ளை பத்தியும் அவங்க என்ன பேச்சு பேசிருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். அம்மா என்னமா முடியாதுன்னா முடியாதுதான். அம்மா நீங்களே இப்படி பேசினா எப்படிமா? மீனா உங்க மருமகளா இருந்தா அவங்களை கஷ்டப்பட விட்டுருவீங்களா? மஞ்சுதான் எனக்கு கொடுக்கல. சரி ராஜா குடுக்கறாங்க. ராஜா யாரு? உங்க புள்ள மாதிரி இல்ல. நீ சும்மா. அம்மா இந்த உதவியாவது அவங்களை செய்ய முடியுதேன்னு சந்தோஷப்படுங்க. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு மாறாது. நீ இனிமே இதை பத்தி பேசவே பேசாது. ஆமா அப்பா ப்ளீஸ், நீங்களே சொல்லுங்களேன். உங்க அப்பா சொன்ன மாத்திரம் நான் கொடுத்துட போறேனா? நடக்கவே நடக்காது. லட்சுமி இது இது பாபா, நம்ம குடும்பத்தை பத்தி அசிங்கமா எல்லாம் பேசி அவமானப்படுத்திருக்காங்க. ஏன் ஒன்னு அடிச்சு போட்டு உடம்பெல்லாம் காயப்படுத்திருக்காங்க. அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்னா ஓடி போய் உதவணும்னு நினைக்கிறியே? இந்த மனசு இருக்கிற உன்னை மகனா பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்ப்பா. அந்த பணத்தை அவங்களே கொண்டு வந்து கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு தான் என்கிட்ட வந்தவன். உன் பொண்ணு இறந்து போனதுக்கு எந்த பிரபாகர் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியோ, அந்த பிரபாகர் தான் நீ குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க இருந்தப்போ காப்பாத்தின கடவுள். இடியட், அவனை தாண்டா நீ கொல்ல சொல்லிட்டு வந்துட்ட. பிரபாகரை மட்டும் இல்ல, உங்க பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்துதான். Thank you.
மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் காப்பாத்தின மருமகன எழுந்துட்டுமேங்க. Mm-hmm.